ஸ்க்குடியில நம்ம கௌதம் டேரக்ஷன்லாம் நம்ம விக்ரம் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற துரு நட்சத்திரம் பத்தோட அப்டேட்டை பத்தி தான் போறோம் நவம்பர் இருபத்தி நாலு ஃப்ரைடே இந்த துரு நட்சத்திரம் படத்தை தேட்டர்ல கொண்டு வராங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு படத்துக்காக நம்ம எல்லாருமே ஒரு ஏழு எட்டு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வரும் இப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில இப்போதான் அந்த படத்தை வந்து தேட்டர்ல கொண்டு வர போறாங்க கண்டிப்பா நம்ம விக்ரம் அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பாக்கம் அமையும் பண்ணி பார்க்கலாம் இந்த துரு நட்சத்திரம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் சென்னையில் தான் சென்சார் ஆயிருக்கு டி பாலமுரளி அப்படின்ற அப்படின்றவர் இந்த படத்தை வந்து சென்சார் பண்ணியிருக்காரு மொத்தமாக அந்த துரு நட்சத்திரம் படத்துக்கு சென்சார் போர்டில் இருந்து ஒரு பதினோரு கட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துடலாம் கட் நம்பர் ஒன்ல ஒரு பத்தொன்பது பேட் பேட்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அதாவது ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வாரத்தையுமே மொத்தமாக இறக்கி வச்சிருப்பாங்க போல அது எல்லாத்தையுமே மீட் பண்ணிட்டாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் டூல படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு சாங் வந்து வரும் போல அந்த சாங்ல ஒரே ஒரு வேடை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாச்சு மாலா அப்படின்ற ஒரு வேடை வந்து தூக்கிட்டு ஒருத்தா அப்படின்ற ஒரு வேடை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் ட்ரெய்லர் படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு அரை நேரம் கழிச்சு ஒரு லிப்லாக் சீன் வந்து வரும் போல அந்த லிப்லாக் சீனுடைய விசுவல்ஸை ஒரு ரெண்டு செகண்டுக்கு டெலிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் ஃபோர்ல இன்டெலிஜென்ஸ் ப்ரூல அதுல ஸ்டார்ட் ஆகி ரெக்ரூட் பண்றதெல்லாம் இல்ல அப்படின்ற ஒரு டைலாக் வந்து மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் ஃபைவ்ல வாயில வச்சுட்டு அப்படின்ற இந்த வேடை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல குறிப்பா மிடில் ஃபிங்கரை காட்டுற மாதிரியான விசுவல்ஸ் எல்லாம் படத்துல இருந்திருக்கும் போல அந்த விஷுவலை வந்து பிளர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் சிக்ஸ்ல அவளுக்கும் அவுத்து போட்டு காட்டியிருக்கியா அப்படின்ற இந்த வேடை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கட் நம்பர் செவன்லயுமே எல்லாமே அவுத்து போட்டு அப்படின்ற இந்த வேடை ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் எயிட்டில் மறுபடியும் மிடில் ஃபிங்கரை காமிக்கிற மாதிரியான விசுவல்ஸ்லாம் இருக்கும் போல் அதையுமே தூக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் நைனில் ஸ்க்ரூ அப்படின்ற ஒரு வேடை வந்து மீட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ப்ளவு அப்படின்ற ஒரு வேடை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் டென்னில் தமிழ் லாங்குவேஜுக்கான டிஸ்க்ளைமரை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது படத்தில் வேற ஒரு லாங்குவேஜில் பேசும்போது அதுக்கு கீழே தமிழ் டிஸ்க்ளைமரை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் லெவனில் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு வேடை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த ஒரு வேடை யூஸ் பண்ணும்போது அதுக்கு வர வரக்கூடிய விசுவல்ஸுமே கட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அந்த படத்துல ஒரு ரெண்டு செகண்டுக்கு கட் பண்ணியிருக்காங்க அதாச்சும் அந்த லிப்லாக் சீன்ஸை மட்டும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு கட் பண்ணியிருக்காங்க மற்றபடி பேட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிட்டாங்க பெருசாக எந்த ஒரு சீன்ஸுமே கட் பண்ணவே இல்லை அதே மாதிரி ரெண்டு செகண்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க டூரேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை படத்தை சென்சாருக்கு அப்ளை பண்ணும்போது படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் நூற்றி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பன்னெண்டு செகண்டுக்கு வந்து இருந்திருக்கு படத்தை சென்சார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அதே டூரேஷனில் தான் வந்திருக்கு அதாவது ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் பன்னெண்டு செகண்டுக்கு வந்து இருக்குது மொத்தமாக அந்த துரு நட்சத்திரம் படத்துக்கு சென்சார் போர்டில் இருந்து ஒரு பதினோரு கட்ஸ் கொடுத்து இது யூபிஐ வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு பார்க்கக்கூடிய படமாக தான் அந்த துருணச்சித்திரம் படம் வந்து படத்தில் எந்த ஒரு லேக்குமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி நாலு கமிங் ஃப்ரைடே இந்த துரு நட்சத்திரம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் இந்த படத்துடைய புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு பிடிச்ச தேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இந்த துரு படத்தை தேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க